ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் FnW தமிழ். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் நிகழ்வுகள். போன தடவை நவம்பர் நிகழ்வுகள்னு ஒன்று போட்டோம், அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், கிரேசி டிசம்பர். மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஊரில் சௌமியா அப்படிங்கிற ஒரு 9 வயசு பொண்ணுக்கு பிரெயின் டியூமர் இருந்தது. பொதுவாக எப்போவுமே பிரெயினில் சர்ஜரி பண்ணணும்னா அவங்கள முழிச்சிட்ருக்க வைப்பாங்க. இந்த வாட்டி இந்த சர்ஜரிக்கு 2 மணி நேரம் எடுத்தது. அந்த 2 மணி நேரமும் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பியானோ வாசிக்கிட்டே முழிச்சுக்கிட்டு இருந்தது. இதே மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் நவம்பர் நிகழ்வுகளில் போட்டிருப்போம். அதில் எப்படின்னா இதே மாதிரி பிரெயின் டியூமர் உள்ள ஒருத்தவங்க பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்பர் 2, பொதுவாக கல்யாணம்னா எப்படி நடக்கும், ரொம்ப கிராண்டாக புது புது ட்ரெஸ்ஸுங்களோட நிறைய ஒரு சாப்பாடு பந்தல்களோடு ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கொரோனா வந்து எப்படி எல்லாத்தையும் சொதப்புமோ அதே மாதிரி ஜெய்ப்பூரில் ஒரு கல்யாணமும் இதேமாரி சொதப்பிக்குச்சு. அந்த கல்யாணத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அதனால் அந்த கல்யாணம் ஒரு 2 நாளைக்கு தள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போது அந்த கல்யாணம் தள்ளி வைக்கக்கூடாதுன்றதுக்காக பிபிஇ அப்படிங்கிற ஒரு கிட்டை வச்சு தான் அந்த கல்யாணத்தை நடத்துனாங்க. அது என்ன கிட்டனா அதில் க்ளவுஸு, ட்ரெஸ்ஸு, மாஸ்க்கு எல்லாமே இருக்கும். நம்பர் 3, நியூயார்க்கில் இருக்கிற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் டிப்ஸாக அதாவது $5,000 தந்திருக்காரு. அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி 3,5,000. அது எதுக்குன்னா எப்போவுமே நியூயார்க்கு இல்லை அமெரிக்கா டைம் அமெரிக்கா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் வருதுனால அந்த மந்த்தே ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மந்த் அப்படின்னு. அதனால் அவர் வந்து அந்த டிப்ஸாக $5,000 கொடுத்துருக்காரு. நம்பர் 4, ஃபிலிஃபைன் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கு. 1/2 hour கழிச்சு காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு போய் திறந்து பார்த்ததில் அங்கே 42 பேர் அவள் சொன்ன ஃபுட்டை எடுத்துன்னு வந்திருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தா அவள் யூஸ் பண்ண அந்த ஆப்பு அப்போ கிளிச் ஆகிடுச்சு. கிளிச்சுனா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அந்த ஃபுட்டே 42 வாட்டி ஆர்டர் ஆகிடுச்சு. செக்மெண்ட் 2, நியூஸ் டிசம்பர். இந்த இதில் ரொம்ப கஷ்டமான நியூஸ் இந்த நியூஸ் நான் சொல்ல போகிறது. அது என்னதுன்னா விஜய் சித்ராஸ் டெத். இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இது டெத்தில் இது வந்து ஒரு சூசைடு இல்லை மர்டர் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் டிக்ளரேஷன் பண்ணி நம்பர் 2, December 21, த கிரேட் கன்ஜங்ஷன். இது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1623 அப்போ நடந்திருக்கு. அதாவது அந்த கால கலீலியோ இருந்த அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் இது நடக்குது. ஸோ வி ஆர் லக்கி. இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்ன் ஜூபிட்டர் ஒரு 2 பெரிய பிளானட்ஸ் ஒரே நேர்கோட்டில் வருத்த நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். நம்பர் 3, கொரோனா 2.0. இது எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூகேல தான். கொரோனா ஒரு புது வகையான அப்டேட் ஆகியிருக்கு. இதனால் யூகேக்கு நிறைய நெருக்கடி ஆயிடுச்சு. அது எப்படின்னா யூகேல 60% ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் யூகேவோட கனெக்ஷனில் இருந்த நிறைய கண்ட்ரிஸ் அதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூகேல லாக்டவுன் அறிவிக்கிற ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்க. நம்பர் 4, மிஸ்ட்ரி டிசீஸ். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏலூர் அப்படிங்கிற ஆந்திர பிரதேசில் இருக்கிற ஒரு ஊரில் தான் நடந்தது. இது என்னதுன்னா திடீர்னு அந்த ஊரில் 600 பேருக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அந்த ஃபிக்ஸில் ஒருத்தர் இறந்தே போயிட்டாங்க. அந்த ஃபிக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு இவங்க யோசிச்சு, அதாவது அந்த மிஸ்ட்ரியான டிசீஸாக அதை கன்சிடர் பண்ணுறாங்க.
அது எப்படி வந்ததுன்னு யோசிச்சதுல லெட்டும் நிக்கலும் அதிகமாக இருக்கு. அதிகமாக அவங்களுடைய சாப்பிட்ற வாட்டர்லேயும் ஃபுட்டுலேயும் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த டிசீஸும் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யூ கேன் மேக் அ டிஃபரன்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சூரிய.